இனி நான் பார்க்க போற படம் ஒரு சைக்கோ கில்லரை பேஸ் பண்ணி எடுத்த படம். 30 வருஷம் பாஸ்ட்ல கடந்து போனா ஒரு விதமான பேட்டர்ன்ஸ்ல கடத்தப்பட்டு கொல்லப்பட்டு இருக்காங்க. அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி சம்பவங்கள் பிரசன்ட்லயே நடக்குது. அந்த சம்பவத்துக்கு இந்த சம்பவத்துக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் கேப். சோ இந்த ஸ்டோரியில இருக்க மெயின் கரெக்டர் எல்லாமே வயசானவங்கள தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வயசான ஹீரோ அந்த கொலைகள்லாம் தடுத்து நிறுத்தினாரா அப்படிங்கற படத்தை தான் இனி நாம பார்க்க போறோம். சோ ஹலோ தேர், திஸ் இஸ் இன்ஃபினிட்டி ஃப்ளிக். இனி நாம பார்க்க போற படம் என்னன்னா 2017ல ஜின்ஹோ ஜுங்கோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன தி சேஸ் என்ற ஒரு கொரியன் மூவி தான் இனி நாம பார்க்க போறோம். சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓபன் பண்ண இந்த கதையோட ஹீரோ காட்டுறாங்க. எஸ் நீங்க பாக்குற இந்த கிழவன் தான் இந்த கதையோட ஹீரோ. இவ ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆனவன், வயசு ஒரு 60க்கு மேல இருக்கும். ரிட்டையர் ஆனப்போ கிடைச்ச அமௌண்ட்டும் ஆர்மில அவன் சேர்த்து வச்ச அமௌண்ட்டையும் சேர்த்து அந்த ஊர் சுத்தி ஏகப்பட்ட பில்டிங் வாங்கி வச்சு அதெல்லாம் போய் வாடகை விட்டுருப்பான். இவன் ஃபுல் டைம் ஜாபே வாடகை போய் கலெக்ட் பண்றதா தான் இருக்கும். இவன் இப்ப நின்றுட்டு இருக்க அப்பார்ட்மெண்ட்டே இவனோட தான். அங்க வாடகை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தனோட வீட்டுக்குள்ள போறான். அந்த கிழவன் பேரு மிஸ்டர் சோய். அங்க ரெண்டு பொண்ணுங்களும் இருப்பாளுங்க. டிம் உள்ள போயிட்டு வாடகை எங்கடா அப்படின்னு கேட்பான். எனக்கு முதுகொலி, நான் ரெண்டு மூணு நாள் வேலைக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, டே நிறுத்து, இந்த கதை எல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு தேவை வாடகை பணம். நீ பொழைச்சிட்டு இருக்க உனோட வண்டி வித்து அதை தருவியோ இல்ல எங்க போய் திருடிட்டு வரியோ கடை வாங்கியோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு தேவை என்னோட வாடகைன்னு பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணுங்க எந்திரிச்சு எதுக்கு இவ்வளவு கரா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாளுங்க. உனக்கு இந்த மேல அவ்வளவு அக்கறை இருந்தா உன் வீட்டுல கொண்டு போய் வாடகை வச்சுக்கோ அப்படின்னு கத்திடறான். அவன் சைலண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் திரும்பி வருவேன், எனக்கு வாடகை ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறான். வாடகை மேட்டர் எல்லாம் பயங்கர கராரா இருப்பான். நீ செத்து போனாலும் சரி வாடகை கொடுத்துட்டு செத்து போன்ற ரேஞ்சில தான் இருப்பான். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தா யாருக்குதான் பிடிக்கும்? ஊர்ல இருக்க எவனுக்குமே உனக்கு பிடிக்காது. இவன் சைட் பிசினஸா பூட்டு ரெடி பண்றது, தொலைஞ்சு போன கீக்கு ஸ்பேர் கீ ரெடி பண்ணி கொடுக்கறதுன்னு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த வேலையை அவன் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஏகப்பட்ட கூட்டம் கூடி இருக்கும். அங்க போய் பார்த்தா ஒரு பொண செத்து கிடக்குது. அதை பார்த்துட்டு ஐயோ பாவம் எல்லாம் ஃபீல் பண்ண மாட்டான். ஐயோ இது நம்ம பில்டிங் பக்கத்துல செத்து கிடக்குது, இதனால பில்டிங்கோட ரெண்ட் குறையுமே தான் ஃபீல் பண்ணுவான். அந்த இடத்துல எல்லாம் நின்றுட்டு இருக்கும் போது போலீஸ்கார வந்து எல்லாத்தையும் இந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்லிட்டு இருப்பான். அதுல அந்த போலீஸ்க்கு இவனுக்கு சின்னதா வாய் தகராறு ஆயிடும். சரி நம்ம வேலை பார்க்க போலான்னு போகும்போது ஒரு பொண்ணை பாத்துருவான். அவ இவனோட அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்க பொண்ணு. மேக்ஸிமம் இவனோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்க யாரோட பேருமே எனக்கு தெரியாது. ரூம் நம்பர் வச்சுதான் எல்லாத்தையுமே கூப்பிட்டு இருப்பான். அதனால அந்த பொண்ணையே 205 இங்க வா அப்படின்னு கூப்பிடுவான். அவளை பார்த்து வாடகை எங்க டைமுக்கு தரமாட்டே அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். ஆனா அவ என்ன ரூம் நம்பர் சொல்லி கூப்பிடாதீங்க, எனக்கு கைதியை கூப்பிடுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு டாபிக்கை மாத்தி பேசி அவனுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. இவர் டிரஸ் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவளுக்கு சரியான சம்பளமே கிடைக்காது, அதனாலதான் வாடகை தரமா இருப்பா. மத்தபடி அவரை ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டா. இந்த பக்கம் அவர் ஒரு வீட்டுக்கு சாவி செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வீட்டோட ஓனர் அவரோட பேண்ட நோட் பண்ணுங்க, அது கிழிஞ்சு கிடக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட் கீழே குட்டி பசங்க விளையாண்டு இருப்பானுங்க. ஒரு பையன் பந்து வந்துச்சு எடுக்கலாம்னு போகும்போது ஒரு பணத்தை பாத்துருவான். அது பல நாளுக்கு முன்னாடி செத்து போன பணம் போல ஏகப்பட்ட புழு அரிச்சு பயங்கரமான ஸ்மெல் அதுல இருந்து வந்துகிட்டு இருக்கும். இந்த பக்கம் அவன் ஸ்கூட்டியை ஒரு கடைக்கு முன்னாடி நிறுத்துறான். அந்த ஸ்கூட்டியோட கண்ணாடியை பார்த்து முடிய சிலுப்பி விடுறான். என்ன காரணம்னா அந்த கடைக்குள்ள ஒரு பொண்ணு இருப்பா. பையனுக்கு அந்த பொண்ணை பார்த்தே ஒரு கிளிகிழப்பா இருக்கும். ஏன்னா இவன் மிரட்டில வேலை செஞ்சனால பொண்ணுங்க வாடகை இல்லாம தான் வாழ்ந்திருப்பான். சோ அந்த பொண்ணு கூட பேசி பழகணும் ஒரு சின்ன ஆசை இருக்கும். அந்த கடைக்குள்ள போன உடனே அவன் பணத்தை எடுத்து நிட்டுறா. என்னடான்னு பார்த்தா இந்த கடையை அவனோட தான். அவளுக்கு இந்த கடையை ரெண்டுக்கு விட்டுட்டு ரெண்டு வாங்குற சாக்கல எல்லாம் அவளை சைட் அடிச்சு போலான் தான் பிளான் பண்ணி இந்த கடையை அவளுக்கு வாடகை விட்டுருப்பான். அந்த பச்சை மண்ணு ரெண்டு கொடுத்தது இல்லாம நீங்க கண்டிப்பா தான் சாப்பிட்டே போய் ஆகணும்னு சொல்லிட்டு போய் டேபிள் உட்கார சொல்றா. அவனும் பழக வந்த இடத்துல பால் பாயசமானு பல்ல காட்டிட்டே போய் அந்த டேபிள் உட்காந்துக்கிறான். அவனுக்கு சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும்போது டாக்டர் நான் ஒருத்தன் வரான். அவனோட வைஃப் பேலஸ் ஆயிருப்பா. சோ வீட்டு சார் வச்சு அவளை கவனிச்சுட்டு இருப்பான். அவன் ரெண்டு சாண்ட்விச் கேட்டிருப்பான். இப்ப அவ சிம்முக்கு சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணி அவன் கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு அந்த டாக்டரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. அவரோட வைஃப் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டோக் வந்து கை கால் எல்லாமே பேரலைஸ் ஆயிடுச்சு. அவங்கள ஒரு குழந்தை மாதிரி தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அந்த டாக்டர் தான் பாத்துட்டு இருக்காரு. சார் செம்ம நல்ல ஒரு தெரியுமா அப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்கா. நம்மளால வேற ஒருத்தனை புகழ்ந்து பேசிட்டு இருக்காளே அப்படின்னு அவன் வயிறு எரியுது. அதனால அவன் அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பேசிடுறான். அவன் முறைக்க ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல அவனுக்கு போன் வந்து சமாளிச்சிடறா. அந்த பக்கத்துல வந்து மிஸ்டர் லீன்ற ஒரு போலீஸ் தான் பேசிட்டு இருப்பான். அந்த வாய்க்கால ரெண்டு பேத்துக்கு வாய்க்கா தகராறாச்சு அவன் தான். சோ இவனு என்ன ஏதுன்னு பாக்கிறதுக்காக அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறான். அங்க இருந்து அந்த அழுகி போன டெட் பாடியை அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. அது அவனு பாக்குறான். போலீஸ் வந்து அவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இவர் ரொம்ப நாளா உங்க அப்பார்ட்மெண்ட்ல தான் இருந்துட்டு இருக்காரு, அதுவும் தனிமையில இவரோட வாழ்க்கை கழிஞ்சிருக்கு. அவர் தூக்கத்துல இறந்து போயிருக்காரு. அவர் யாருமே பார்க்க வராத காரணத்தினால அவரோட பாடி அழுகி போய் நாத்த வரவரு யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு அட்டாப்சி பண்ணாதான் என்ன டீடைல் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கிளம்பிடுறான். என்னதான் வாடகை மேட்டர்ல ரொம்ப கராரா இருந்தாலும் தன்னோட அப்பார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு ஆளு இறந்துட்டானே அப்படின்னு சொல்லி லைட்டா ஃபீல் பண்றான். அப்புறம் நைட் ஆகுது. காலையில வாடகை தாடான்னு சொல்லி ஒருத்தன் ஒன்பதுல அவனோட வீட்டுக்கு போறான். பார்த்தா அந்த டோரோட லாக்கு உடஞ்சு போயிருக்கு, ஈஸியா ஓபன் ஆகுது. அதனால உள்ள போய் அவனை தேடிட்டு இருக்கான். பார்த்தா வெளியே இருந்து சரக்கு பாட்டல் எல்லாம் வாங்கிட்டு உள்ள வந்துட்டு இருக்கான். ஏண்டா புறம்போக்கு வாடகை தர வக்கில்ல வக்கனே தின்ன மட்டும் தெரியுது அப்படின்னு கேக்குறான். ஒரு கேரி பேக்ல ஏகப்பட்ட சரக்கு பாட்டல் வாங்கிட்டு வந்திருப்பான். இப்ப அவனோட ஓனரை பார்த்து வாடகை மேட்டர் ஓரமா வச்சலாம், இப்ப ஒரு கட்டிங் பண்ண வரீங்களான்னு கேக்குறான். அந்த ஓனர் போய் பிள்ளையும் பாக்க நல்லா பிராண்டான சரக்கு மாதிரியே தெரியுது. சரி ஆசைப்பட்டுட்ட வேணாம் சொன்னா மட்டும் கேட்க போற வா அப்படின்னு சொல்லி ஒன்னா உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்ப அந்த ஓனர் கால அவன்கிட்ட வாடகை கேட்க வந்தப்போ கூட இருந்த பொண்ணுங்க யாரா அப்படின்னு கேக்குறான். அந்த ரெண்டு பொண்ணுங்களும் நான் டிடெக்டிவ் வேலை செஞ்சிருக்கும் போது என் கூட ஒர்க் பண்ணவங்க. எனது நீ டிடெக்டிவ் அப்படின்னு ஆச்சரியப்படுறான். ஆமா ஆனா நான் அந்த தொழில விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப வண்டி வந்துட்டு தான் ஓட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லவா, நீ கால பாலத்துக்கு ஒரு பணத்தை கண்டுபிடிச்சாங்கல்ல, அண்டு நம்ம அப்பார்ட்மெண்ட்லயும் ஒரு பணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே வியாழக்கிழமை ஆனா என் கூட சேர்ந்ததா சர்ச்சில் உட்காந்து ஒன்னா சாப்பிடுவாங்க. ஆனா அவங்க போன வாரம் வியாழக்கிழமை என் கூட உட்காந்து சாப்பிடவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பயே இறந்துருக்கணும். ஆனா இப்பதான் அவங்களோட பாடியில கண்டுபிடிக்கப்படுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு மிஸ்டர் ஹன்ன தெரியுமா, அந்த நாய்கள்லாம் பிரீட் பண்ணிட்டு இருப்பானே அவனையுமே ஒரு வாரமா காணோம். இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி வச்சு பார்த்தா நான் 30 வருஷம் முன்னாடி டிடெக்டா இருக்கும் போது இதே பேட்டர்ன்ல குணங்களை கண்டெடுத்தோம். நீ வேணா பாருங்களேன், அடுத்ததான் ஒரு யங் லேடி கடத்தப்படுவா. அவன் யங் லேடின்னு சொல்லும்
போது அந்த 205 காட்டுறாங்க அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது அவ வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் யாரோ வந்து அவளை பிடிக்கிற மாதிரி இருக்கு இந்த பக்கம் அந்த ஓனர் அவனை பார்த்து இவ்ளோ விஷயம் சொல்றீங்களா அந்த கல்பெட்ட புடிச்சிட்டீங்களா அப்படினு கேக்குறான் அவன் இல்ல எங்களால பிடிக்க முடியலன்னு சொல்றான் இந்த பக்கம் அந்த பொண்ணை பிடிச்சது யாருன்னு பார்த்தா அவளோ ரூம்மேட் தான் ஓனருக்கு தெரியுமா அவள இந்த ரூம்ல மறைச்சு வச்சிட்டு இருப்பா இப்போ அவன் நீங்க சொன்ன பழைய கதைக்கு அந்த சரக்குக்கு நன்றி ஆனா முடிஞ்சளவு சீக்கிரமா வாடகை கொடுக்க பாருங்க அப்படினு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு வெளிய போறான் இப்போ அந்த 205 ரூமுக்கு போயிட்டு வாடகை கேக்கலன்னு போயும்போது அந்த பொண்ணு தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட தன்னோட கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கா அத அவர் கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாத அந்த இடத்தை விட்டு கிளம்பிறாரு அடுத்த நாள் காலையில அந்த 205 பாக்குறாரு மனுஷன் திருந்திட்டாருன்னு நினைச்சா உன் வீட்டுல இன்னொரு பொண்ணு இருக்க போல அவளுக்கு சேர்த்து நாளைக்கு வாடகை கொடுத்த அப்படின்னு சொல்லிடுறாரு அப்புறம் நேத்து நைட் ஒன்னா கொஞ்சம் சாக்கு அடிச்சாங்க அவரோட வீட்டுக்கு போயிட்டு அந்த டோரை சரி பண்ணி வைக்கிறான் அப்புறம் அவனை கூட்டு டோர் சரி அடிச்சு பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான் ஆனா அவன் வரவே மாட்டான் கால் மட்டும் தெரியுது என்ன அவன் கேட்டு சும்மானே இருக்கான் அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா பாத்ரூமோட ஹேண்டில் தூக்கு மாட்டி இறந்து போயிருக்கான் அதை பார்த்து அவன் ஷாக்காய் கீழே வரும்போது அவனை நேத்து பாத்துட்டு போன அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வராளுங்க அவளுங்களும் வந்து ஷாக்காய் வராளுங்க அப்புறம் போலீஸ் வந்து அந்த பாடியை டேக் ஓவர் பண்ணிட்டு போது அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஓனர் மேலதான் தப்பு அவரு தான் நேத்து வாடகை கேட்டு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாரு அதுல மனசு உடஞ்சு போய் தான் தூக்கு மட்டும் செத்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவர் அந்த மாதிரி பண்ணால பண்ணிருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க ஏன்னா அவர் அந்த மாதிரி கேரக்டர் தான் ஆனா அவரு நானா ஒண்ணு நேத்து சரக்கு அடிச்சோன்ற மேட்டர் சொல்றாரு ஆனா யாருமே நம்புற மாதிரி இல்ல அதனால அவர் மூஞ்சி தொங்க போட்டுட்டு வீட்டுக்கே போயிடறாரு இந்த விஷயத்தால ஊருக்குள்ள அவரோட மதிப்பு குறைய ஆரம்பிக்குது சாப்பிட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா அடிச்சு விரட்டி விட்டுறாங்க சரி மனசார்தலா இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த சாண்ட்விச் கடைக்கு போனா அந்த பொண்ணு கடையை திறந்திருக்கவே மாட்டா அதனால அவர் இனிமே வாடகை மேட்டர்ல கராரா இருக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு லாக் அண்ட் கீ ஷாப்ல தன்னோட வேலையை பார்த்துட்டு உட்கார்ந்து அப்ப அந்த 205 பொண்ணு வந்து அவரை பாக்குறா அவன் என்ன சொல்றான் நம்ம அபார்ட்மெண்ட் சுத்தி ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது எனக்கு இந்த இடத்துல இருக்கவே பயமா இருக்கு நான் வர வீட்டு விட்டு ரொம்ப தூரமா வேலை செய்யறதுக்காக இங்க தங்கியிருக்கேன் அதனால நாளைக்கு மொத்த ரெண்டி கொடுத்துட்டு வீட்டை காலி பண்ற அப்படின்னு சொல்லிடுறா அதை கேட்ட அவர் என்னடா இது புது பிரச்சனை வெறுப்பா வராரு அதுக்கப்புறம் எதுக்காக அவன் தூக்க மாட்டி செத்துருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்காக அந்த வீட்டுக்குள்ள போறான் அங்க இவனுக்கு முன்னாடி எவனும் இருக்கான் போல சத்து சத்து இவனை போட்டு அடிச்சு எதுக்காக உள்ள வந்த எதுக்காக அவரை கொன்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அப்போ வந்து அவன் தூக்க மாட்டி செத்துருக்கான்டா எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே இல்ல அதை கேட்ட அவன் அந்த ஓனரை விட்டுட்டு அந்த டிராவலா தொலாவே பாக்குறான் அதுல ஒரு பாஸ்போர்ட் இருக்கு அதை எடுத்து வந்து காட்டிட்டு அவர் செம்ம ஹாப்பியா தான் இருந்திருப்பாரு அமெரிக்கால இருக்க அவனோட பையனை பாக்குறதுக்காக அதுக்கான டிக்கெட்ஸ் தான் இது அப்படி இருக்கும்போது எதுக்கு அவர் தூக்கு மாட்டி சவனும் யாரோ ஒருத்த வந்து அவனை கொண்டு போட்டுருக்கான் இப்ப ராத்திரி ஆகுது அந்த 205 ரூம்குள்ள வரா தன்னோட ஃப்ரெண்ட் பாத்ரூம்ல இருக்கத பாத்துட்டு என்னடி இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கேன்னு வந்து தள்ளி விடுறா பார்த்தா கழுத்துல வெட்டுக்காயா இருக்கு அதுல இருந்து ரத்த பிளீட் ஆகி அவ இறந்து போயிருக்கா அதை பார்த்தா பயந்து போயிட்டு அழுதுகிட்டு ரூம் விட்டு வெளியே போறான்னு போறா அப்ப யாரோ கிளாஸால் அடிச்சாங்க அதுல அவன் மயக்கம் போட்டுறா அடுத்த நாள் காலையில ஆகுது அந்த ஓனர் சாண்ட்விச் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான் அங்க போயிட்டு அவகிட்ட பல்ல காட்டி வழிஞ்சிட்டு சாப்பிட உட்காரும் போது நேற்று அந்த ஆள போட்டு அடிச்சா அந்த இடத்துல உட்காந்துருக்கான் அவனே வாலண்டியரா வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் இவன் யாருன்னா அந்த சித்து போறான்ல டிடெக்டிவ் அவரோட அசிஸ்டன்ட்டா 30 வருஷம் முன்னாடி அவர் கூட வேலை பார்த்துட்டு இருப்பான் இவன் அந்த ஆளுகிட்ட அந்த டிடெக்டிவ் சொன்னார்ல 30 வருஷம் முன்னாடி தொடர் கொலைகள் இதே பேட்டர்ன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த மேட்டரை வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இந்நேரம் ஒரு யங் லேடி கடத்தப்பட்டிருக்கணுமே அப்படின்னு கேக்குறான் அதுல அந்த ஓனருக்கு சந்தேகம் வருது நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்க எங்கான லேடினா 205 இருக்க அந்த பொண்ணு தான் அதனால ரெஸ்டாரண்ட் இருந்துருச்சு அபார்ட்மெண்ட்டுக்கு போய் செக் பண்ணலாம்னு போகும்போது அந்த 205 ரூம் எவனோ ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அந்த ஓனர் அவனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான் அவனை பிடிக்கிறதுக்காக தன்னோட ஓட்ட ஸ்கூட்டில துரத்த ஆரம்பிக்கிறான் அவன் ஓடி போய் ஒரு கட்டத்துல படிக்கல ஆரம்பிச்சிருவான் அதனால வண்டி கீழே போட்டுட்டு படிக்கல அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான் டேய் நான் வயசான கட்டடா ரொம்ப நேரம் நேரம் விடாத நில்டா அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு அப்ப அவன் ஒரு இடத்துல மறைஞ்சு நின்று கட்டையால அடிச்சு அவரை மயக்கம் போட வச்சிடறான் அந்த ஆள் கண்ணு ஒழிச்சு பார்க்க போது அந்த பையன் கேங்கோட நின்றுட்டு இருக்கான் அந்த ஆள் கிட்ட அடிச்சு காசு வாங்கலாம் தான் பாத்துட்டு இருப்பானுங்க கரெக்டா அந்த டைம்ல அந்த டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் வந்து சேர்ந்துருவான் அந்த கேங்ல இருக்க எல்லாமே அடிச்சு துரத்து விட்டுட்டு அந்த ஒருத்தனை மட்டும் பிடிச்சி எதுக்காக அந்த டோரை திறந்துட்டு இருந்தா அப்படின்னு கேக்குறான் அந்த 205 ரூம்ல வாடகை இருந்தது என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் அவளுக்கு நான் நேத்துல இருந்து கால் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் எடுக்கவே இல்ல அதனால அவன் என்னதான் பண்றான்னு அந்த கதை உடச்சாச்சு பாத்தலாம் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான் அப்புறம் துரத்து விட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க அந்த ரூமோட கதை தட்டி பாக்குறாங்க யாருமே இல்லாதனால ஸ்பேர் கீ போட்டு அந்த ரூம்ல நுழையறாங்க அந்த வீடு நிசத்தமா இருக்கும் பாத்ரூம்ல போய் பார்த்தா ரத்த கலர் இருக்கும் அப்புறம் அந்த ஃபிரிட்ஜ போய் ஓபன் பண்ணி பாக்குறான் அந்த ரூம்ல 205 பொண்ணு கூட இன்னொரு ஃப்ரெண்ட் தங்கிட்டு இருந்தால அவளோட தலை அதுக்குள்ள இருக்கு அந்த ஓனர் வீட்டை ஃபுல்லா தேடி பார்த்துட்டு எனக்கு எந்த துப்புமே கிடைக்கலன்னு இவன் வந்து சொல்லுவான் அப்ப அந்த ஃபிரிட்ஜுக்குள்ள இருக்க தலையை பார்த்துட்டு மிரண்டு போயிடறான் இரு நான் உடனே போலீஸ்க்கு போன் போட்டு இதை இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்றான் ஆனா அந்த போனை பிடிங்கிறான் இவன் உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்காயா இவளோட தலை மட்டும் தான் இங்க இருக்கு 205 இருக்க அந்த பொண்ணை அவன் கடத்திட்டு போயிருக்கான் போலீஸ் கிட்ட மட்டும் சொன்னா அந்த பொண்ணை நம்ம உயிரோடவே பார்க்க முடியாது செத்த பொணமா தான் பார்க்க முடியும் அதனால நாமளே இந்த கேஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றான் இந்த பக்கம் 205 இருக்க அந்த பொண்ணை காட்டினா அவளை யாரோ கட்டி போட்டு வச்சு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருக்காங்க இப்ப அந்த டிடெக்டிவ் அசிஸ்டன்ட் ஓனர் கிட்ட நீ இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் இதோட பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நம்ம இதே பேட்டர்ன்ல 30 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவத்தோட கேஸ் ஃபைல்ஸ் பாக்கணும் அந்த கேஸ் ஃபைல்ஸ் டிடெக்டிவோட வீட்ல இருந்து எடுத்து வந்திருப்பானுங்க அதை ஓபன் பண்ணி பாக்குறான் அவங்க ஃபைல்ஸ்ல பாக்குற மாதிரியே தான் 30 வருஷத்துக்கு கழிச்சும் அதே மாதிரி கொலைகள் நடந்துட்டு இருக்கும் அந்த பிரிட்ஜ் கீழே பணத்தை கண்டெடுக்கிறது பேஸ்மெண்ட் கீழே பணத்தை கண்டெடுக்கிறது அப்புறம் ஒரு யங் லேடி கடத்தப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு பணமா மீட் எடுக்கப்படுறது இது எல்லாத்தையும் அவங்க டிடெக்டிவ் கரெக்டா தான் கண்டுபிடிச்சிருக்காரு அப்புறம் அந்த கேஸ் ஃபைல்ஸ் முடிக்கல அப்படின்னு கேக்குறான் இது டிடெக்டிவோட கையில எதுவும் இல்ல அந்த டைம்ல ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு கவர்மெண்ட் இந்த கேஸ் பெருசாக கூடாதுன்னு மூடி மறைச்சிட்டாங்க அப்புறம் அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஓனர் நீ அந்த டிடெக்டிவ் கூட தானே அசிஸ்டன்டா இருந்த அந்த கொலகாரன பாத்திருக்கியா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான் 30 வருஷம் முன்னாடி அந்த டிடெக்டிவ் பயங்கர சீரியஸா அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு டிடெக்டிவ் சோட வயித்துல அந்த கொலகாரம் குத்திட்டு ஓடிட்டான் அதை தடுக்க போகும்போது அவனை நான் ரொம்ப கிட்ட பார்த்தேன் அவனோட கண்கள் என்னோட ஆர்மாதல நல்லா பதிஞ்சிருக்கு இப்ப அந்த கண்களை பார்த்தா கூட நான் ஈஸியா கண்டுபிடிச்சிரு அப்படின்னு சொல்றான் இப்ப அந்த டிடெக்டிவோட டைரி படிச்சு பாக்குறானுங்க அதுல என்ன சொல்லிருப்பாருன்னா கண்டிப்பா அந்த கொலகாரம் இந்த சிட்டிக்குள்ள
தான் இங்கே இருக்கணும். அதை படிச்சுட்டு அடுத்த நாள் காலையில இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சிட்டியில இருக்க 60 வயசு மேல இருக்க எல்லா கெலட்டு கட்டையிலையும் என்கொயரி பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கொலகார 30 வருஷத்துக்கு முடியில இருந்து கொலை பண்ணிட்டு இருக்கான். சோ கணக்கு பண்ணி பார்த்தா குறைஞ்சபட்சம் அந்த கொலகார 60 வயசு மேல தான் இருக்கணும் இல்லையா? அதனால எல்லா கெலட்டு பசங்களையும் பிடிச்சி என்கொயரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அந்த சன்வே ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் சாவறதுக்கு முன்னாடி இந்த ஊரோட ஸ்டேஷன்ல தான் அதே தடவை சுத்தி சுத்தி வந்திருக்காரு. அவரை கொலை பண்ண மேபி அந்த இடத்துல இருக்க கூடாது அப்படின்னு கேக்குறான். இப்படி பேசிக்கிட்டு அந்த அசிஸ்டன்ட் அந்த கடையில இருக்க பொண்ணு கிட்ட பச்சையா வளைஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுல கடுப்பான ஓனர் அவனை கூட்டிட்டு கடை விட்டு வெளியே வந்துறாரு. அந்த டைம்ல அந்த டாக்டர் அந்த வீல் சேர தள்ளிக்கிட்டு சாண்ட்விச் வாங்கலாம்னு வந்திருப்பான். அந்த டாக்டரோட கண்ணு அசிஸ்டன்ட் பாப்பான். அதுல அவனுக்கு பயங்கரமா அவன் மேல டவுட் வந்துடும். அடுத்த நாள் அவனை ஃபாலோ பண்ணி பார்க்கும் போது அவன் அந்த ஊரோட ஸ்டேஷன்ல தான் மெடிக்கல் வாலண்டியர் கேம்ப் நடத்திக்கிட்டு இருப்பான். அவனுக்கு 60 வயசு மேலதான் ஆகிட்டு இருக்கும். சோ எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பார்க்கும் போது இவன் தான் கல்பட்டா இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு ரெண்டு பேருமே டவுட் ஆறாங்க. அதனால அந்த அசிஸ்டன்ட் மெடிக்கல் கேம்புக்கு போறான். 30 வயசு பார்த்த அதே கண்ணான்னு அவன் கண்ணை உத்து பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல அந்த டாக்டரோட வீல் சேர்ல இருக்க ஒய்ஃபுக்கு உடனே வீட்டுக்கு போற மாதிரி ஆயிடும். அதனால வீல் சேர தள்ளிட்டு காருக்கு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் அந்த ஓனர் வந்து அவன்கிட்ட கேக்குறான். அவன் தான் அந்த கல்பெட்டு கண்ணை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேக்குறான். எனக்கு தெரிஞ்சு அவனா தான் இருக்கணும், ஆனா என்கிட்ட அவன் ஓரம் அழுப்புறான். அவனை பத்தி நம்ம மேற்கொண்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவனோட கிளினிக்கே போயிடறானுங்க. அவன் வெளிவர டைம் வரையும் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த டாக்டர் ஏதோ வேலையா வெளியே போவான். கரெக்டா அந்த டாக்டரை ஃபாலோ பண்ணி அந்த அசிஸ்டன்ட் போக ஆரம்பிச்சான். அப்புறம் ஓனரை பார்த்து வீட்டுக்குள்ள போய் 205 இருக்க அந்த பொண்ணு இருக்கா தேடு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அந்த அசிஸ்டன்ட் டாக்டரை ஃபாலோ பண்றான். இந்த பக்கம் ஓனர் வீட்டோட கடைசிக்கே போயிடறான். அங்க ஒரு டோர் இருக்கு. எல்லா ரூமே செக் பண்ணி பாத்துருப்பான். இந்த ரூம் மட்டும் தான் செக் பண்ணாம இருக்கும். சோ அதை ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவனால ஓபன் பண்ண முடியாது. அதனால ஒரு இரும்பு டூல் எடுத்துட்டு வந்து அந்த லாக்க போட்டு அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் சூப்பர் மார்க்கெட் போன அந்த டாக்டர் திரும்ப வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருப்பான். போன் பண்ணி ஓனருக்கு சொல்லலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா ரீச் ஆகாது. இந்த கேப்ல அந்த டாக்டர் மிஸ் பண்ணிடுறான். இந்த பக்கம் அந்த ஓனர் அடிச்சு அந்த டோரை ஓபன் பண்ணிடுவான். ஆனா அது ரொம்ப லேட்டா ஓபன் பண்ணிருப்பான். அந்த டாக்டர் கோல்ஃப் பேட் எடுத்துட்டு வந்து இவன் மூஞ்சி உடைக்கலாம்னு வந்துருவான். அதனால அந்த ஓனர் ஆயத்தத்தை போட்டு சரண் அடைஞ்சிடறான். அந்த டாக்டர் எதுக்காக நீங்க வந்து அப்படின்னு கேக்குறான். என்னோட அப்பார்ட்மெண்ட்ல 205 ரூம்ல இருக்க ஒரு பொண்ணை தட்டி தான் இந்த பக்கம் வந்தேன். அதை கேட்ட உடனே டாக்டர் பதட்டமாயிட்டு அவளை ஒண்ணு இங்கே இல்லையே இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். அதனால அந்த ஓனருக்கு டவுட் ஆகுது. இரு நியாயமா வீட்டை உடச்சிட்டு ஒருத்த உள்ள வந்திருந்தானா, அவனை போலீஸ் கம்ப்ளைண்ட் தானே பண்ணணும், நீ என்ன போன்னு சொல்ற, நீ எதே என் கிட்ட இருந்து மறைக்க ட்ரை பண்ற, இது அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டோர் ஓபன் பண்றான். அதை ஓபன் பண்ணிடாம அந்த டாக்டர் பிடிச்சி தடுத்துட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் வந்து சேர்றான். கண்ணை காட்டி அந்த டாக்டரை மிரட்டி அந்த டோர் ஓபன் பண்ணிடுறானுங்க. உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட ஓபியம் செடி இருக்கு. ஓபியம்ன்றது கஞ்சா மாதிரி ஒரு செடி தான், அதுவும் போதை தான் தரும். ஆனா அதை மருந்தா யூஸ் பண்ணுவாங்க. உடனே ஓடி வந்து அவங்க ரெண்டு பேரும் மண்டி போட்டு இந்த செடி என்னோட பொன்னாட்டியோட பேரலைஸ் சரி பண்றதுக்காக நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனால தான் உங்களை உள்ள வரானு சொல்லிட்டு இருந்தேன். வேற எந்த காரணமும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு இங்க இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஆனாலும் அந்த அசிஸ்டன்ட் நம்புற மாதிரி இல்ல. அந்த ரூம்ல இருக்க எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குறான். அந்த ஓபியம் செடி எல்லாம் போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைச்சிருக்காது. அதனால அவன் என்ன பண்றான், அங்க இருக்க ஒரு மாஸ்க் எடுத்து அவன் கிட்ட தூக்கி போட்டு இதை மாட்டு மாட்டுன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் துப்பாக்கி வச்சு. அதனால அவன் மாட்டிடுறான். இப்ப அவனோட கண்ணை பார்த்தா அந்த 30 வருஷத்துக்கு முடிவு ஒரு சைக்கோ கில்லரை பார்த்தனால அதே கண்ணு தான் இவனுது. அந்த அசிஸ்டன்ட் கன்ஃபார்மா அடிச்சு சொல்றான், இது கண்டிப்பா அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி தொடர் கொலைகள் பண்ண அந்த சீரியல் கில்லர் தான் இவன். ஆனா ஓனர் அசிஸ்டன்ட் சொல்றத நம்ப தயாரா இல்ல. அவருக்கு என்ன அந்த டாக்டர் ரொம்ப இன்னசென்ட் மாதிரி தெரியுது. அந்த டைம்ல ஃபிஜெட் மாதிரி ஒரு விஷயம் அவன் பாக்கெட்ல இருந்து கீழே விழுது. பிரைன் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆறதுக்கு தான் இந்த டிவைஸ் கொடுப்பாங்க. அதனால ஓனர் அவன் உடம்பு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறான். அப்போ அவன கழுத்துல ஒரு டாலர் கிடைக்குது. அதை எடுத்து பார்த்தா அவன் பேர் அதுல போட்டிருக்கு. கூடவே ஒரு அல்சமர் டிசீஸால பாதிக்கப்பட்டான் அப்படின்றதையும் போட்டிருக்கு. இப்பதான் ஓனருக்கு எல்லா விஷயமே புரியுது. உடனே மென்டல் ஹெல்த் ஹாஸ்பிட்டலுக்கு கால் போட்டு இவனை வந்து புடிச்சிட்டு போக சொல்லிடுறாங்க. அவன் போகும்போது அந்த டாக்டர் தான் கல்பெட்டு, அந்த டாக்டர் தான் கல்பெட்டுன்னு உளறிட்டே போயிட்டு இருக்கான். அந்த அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு பையன் இருப்பான். அவனும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான். உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட அப்பா தொலை கொடுத்திருந்தானே நான் மன்னிச்சிருங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு கார்டு ரெண்டு பேத்துமே கொடுக்குறான். அந்த அசிஸ்டன்ட் அந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி ஓனரை பார்த்து யார் நம்மளாலும் பரவாயில்ல, நீங்களாச்சும் நம்புங்க, அவன் தான் கல்பெட்டு, அவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஓனர் தான் செஞ்ச எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்டு அந்த டாக்டர் கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆயிரான். ஆனா வீட்டுக்கு போன அந்த ஓனருக்கு தூக்கமே வராது. எப்படியாச்சும் அந்த தொடர் கொலை பண்ணிட்டு இருக்கான கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறான். அவன் நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அந்த டிடெக்டிவ் சொன்ன வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வருது. மிஸ்டர் ஹன்ன்ற டாக் பீட் பண்ணவனும் காண போயிருப்பான். அவன் என்ன ஆயிருப்பான்னு யாருக்குமே தெரியாது. அதனால அவனை கண்டுபிடிச்சு என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு முடிவு பண்றான். அதனால ஓனர் நைட்டா கிளம்பி போலீஸை பார்த்து மிஸ்டர் ஹன்னோட அட்ரஸ் வாங்கிட்டு அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா ஏகப்பட்ட நாய்கள் எல்லாம் கூண்டு அடையப்பட்டு கிடக்கு. மேற்கொண்டு அந்த இடத்துக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கான். அப்பதான் மிஸ்டர் ஹன் தூக்குல தொங்கிட்டு இருக்க மாதிரி பாக்கறான். இப்பதான் யாரோ அவன தூக்குல தொங்க விட்டு இருக்காங்க. அதனால அவன் பயத்துல யார் அது வெளியே வா அப்படின்னு பயங்கரமா கத்தி கேட்டுட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு நாய் அலற மாதிரி சத்தம் கேட்கும். அவனும் பயந்துகிட்டே என்ன ஏதுன்னு போய் பாக்கறான். பார்த்தா அந்த நாயை கொண்டு போட்டு வச்சிருக்கான். பக்கத்துல ஒரு வீட்டோட சாவியும் இருக்கு. அந்த ஓனருக்கு புரியுது இந்த சாவி நாம தான் இங்கே செஞ்சு கொடுத்துருக்கோமே அப்படின்னு. அப்ப அவன் யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது அந்த கீஞ்ச பேண்ட் போட்டிருக்கவனுக்கு தான் நம்ம இந்த சாவியை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு. அவனோட வீடு இந்த ஓனரோட அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கு. சோ அந்த வீட்டை போய் திறந்து பாக்குறான். பார்த்தா இந்த கொலைகள் எல்லாம் பண்றதுக்கான பிளான் போட்டு வச்சிருக்கான். அப்புறம் யார் யாரெல்லாம் கொல்லணும்னு போட்டோ எடுத்து அவங்க எல்லாத்துக்கும் ஸ்கெச் போட்டு வச்சிருக்கான். அதுல கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கொண்டு முடிச்சிருக்கான். இந்த டைம்ல அந்த வீட்டை திறந்துட்டு யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அதனால ஓனர் ஒரு பெரிய இரும்பு டூல் எடுத்துட்டு அவன் அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உள்ள வந்து அவன் அடிக்கலாம்னு போகும்போது அவனை தடுத்து அவன் கையை மடக்கி போட்டுறான். அதை யாருன்னு பார்த்தா போலீஸ்காரன் தான். அவனுக்கு இந்த வீட்டுக்கு வந்தா குற்றவாளியும் தெரிஞ்சு இந்த வீட்டை சர்ச் பண்ணலாம் வந்திருப்பான். சோ அந்த வீட்டுல ஓனர் இருக்கனாலையும் அந்த ஓனர் இவன் அட்டாக் பண்ணனாலையும் அந்த போலீஸ் இவன் தான் கண்டிப்பா கல்பெட்டா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கையில ஹேண்ட் காஃப் போடுறான். ஆனா அந்த ஓனர் இந்த வீட்டை கொஞ்சம் சுத்தி பார்க்க சொல்றான். அந்த வீட்டோட டிரால போய் செக் பண்ணி பார்த்தா வேற ஒருத்தனோட ஐடி கார்டு கிடைக்கும்.
கிடைக்குது. இப்ப இந்த போலீஸ்க்கு புரியுது இந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கது ஓனர் இல்ல இந்த ஐடி கார்டுல இருக்கவன் தான் அப்படினு. அதனால ரெண்டு பேருமே அவன புடிக்கிறதுக்காக களத்துல இறங்கறாங்க. அந்த கல்பெட் ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருப்பான். அதனால போலீஸ் ஃப்ரண்ட் கேட்ல போயிடு அவ எங்கேயாச்சும் வெளிய வந்தானா அவன லாக் பண்ணலாம்ன்ற மாதிரி நின்னுட்டு இருப்பான். ஆனா ஓனர் அந்த பில்டிங்கோட பின்னாடி போயிடு அந்த கல்பெட்டை புடிக்கலாம் ட்ரை பண்றான். அப்ப ஓனர் அவன பாத்துறான். நீ தான 205ல இருக்க பொண்ண கிட்னாப் பண்ணி வச்சிருக்க. என்னைய அவளாரா அப்படினு அவன் எந்திரச்சு வெளிய வரான். டேய் ரொம்ப நடிக்காதடா அவன் வீட்டை உடைச்சு அவன் வீட்ல இருக்க எல்லா போட்டோவையும் நான் பாத்துட்டேன்டா அப்படினு அவன் சொல்றான். ஆனா அவன் எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டை உடைச்சிருப்பா அப்படினு போட்டு ஓனர் அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே போலீஸ்காரன் அந்த இடத்துக்கு வந்தறான். ஆனா அந்த போலீஸ்காரனுமே அடிச்சு போட்டு அந்த இடத்து விட்டு எஸ்ஐயறான். போலீஸ் அடி வாங்குன மைக்கத்துல இருப்பான். ஓனர் தான் எந்திரச்சு அவன துரத்தி ஓடிட்டு இருப்பான். அவன் ஒரு வேலிக்குள்ள பூந்து எஸ்ஐடுவான். ஓனரால அதை தாண்டி போக முடியாது. அதனால அவனே பாத்துட்டு இருப்பான். அந்த டைம்ல சடனா ஏதோ ஒரு கார் வந்து அவனை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிருது. அத பார்த்துட்டு அந்த ஓனருக்கு தெரியாம நடந்த மாதிரி இந்த ஆக்சிடென்ட் தெரியல வேணுனே நடந்த மாதிரி தான் தெரியுது. சரி அவனோட உயிரையாச்சும் காப்பாத்தலான்னு ஓனர் அவனை போய் தட்டி பாக்குறான். ஆனா பையன் ஸ்பாட் அவுட் ஆயிருப்பான். அந்த இடத்துல அந்த போலீஸ்கார வரான். சைக்கிள் கிளர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே செத்து கிடக்குறான்ற மேட்டர் அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையில போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கான். நாங்க சைக்கிள் கிளர பணமா புடிச்சிட்டோம். இனிமே இந்த சிட்டில எந்த பிரச்சனையுமே இல்ல. எல்லாருமே நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அந்த நியூஸ் கிட்ட அந்த சிட்டில இருக்க மக்கள் எல்லாம் செம ஹாப்பியா இருக்காங்க. ஆனா அந்த ஒரிஜினல் சைக்கிள் கிளர் இன்னும் சாகல. அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு ஏத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ஓனருக்கு இந்த கேஸ் மேல டவுட்டா இருக்கும். சோ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம ஒரிஜினல் சைக்கிள் கிளர் என்ன கண்டுபிடிக்கவே இல்ல. அவன் கண்டிப்பா 60 வயசுக்கு மேல இருக்க ஒரு ஆளா தான் இருக்க முடியும். அண்ணன் அந்த ஆள் கண்டிப்பா இந்த 30 வயசு பையனை கால் வந்து இடிச்ச அவனா தான் இருக்கணும். என்ன நம்புங்க வாங்க இந்த கேஸ் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த ஸ்டேஷன் இருக்க எல்லா போலீஸுமே இவனை பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல அவன் கடுப்பாயிட்டு அந்த ஸ்டேஷன் விட்டு எந்திரிச்சு போயிடறான். சீட்டு அந்த சாண்ட்விச் கடைக்கு தான் போறான். அந்த பொண்ணு ஆனா கடையை சாத்திட்டு இருப்பா. இவன் அவளை பார்த்து எனக்கு உனோட ஹெல்ப் தேவைப்படுது. என்னோட அப்பார்ட்மெண்ட்ல வந்துட்டு இருந்த ஒரு பொண்ணு கிட்னாப் பண்ணி அவளுக்கு என்ன ஆனே தெரியாம இருக்கு. நீ மனசுச்சா கண்டிப்பா அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவன் மனசிறங்கி வந்து அந்த கடையை ஓபன் பண்ணி ரெண்டு பேரும் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவ யாரு நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி கொலைகள் நடந்துட்டு இருந்ததுல அந்த டைம்ல அந்த கிட்னாப்பரால கடத்தப்பட்டவதான். ஆனா அவன் கிட்ட இருந்து இவளை எப்படியோ காப்பாத்திடுவாங்க. இவளுக்கு அவனோட ஃபேஸ் மட்டும் தெரியாது. அதனாலதான் அவனை பிடிச்சிருக்கே முடியாது. ஆனா ஓனர் அவனுக்கு வேற ஏதாவது அடையாளம் தெரியுமா சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் சொல்ல ஆரம்பிக்கிறா அவனோட கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அது மட்டும் இல்லாம அவன் கையில ஆறாத ஒரு விரல் இருந்தது அப்படின்றத சொல்றா. அதை கேட்டு முடிச்சுட்டு ஓனர் ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டல் போறான். அங்க அந்த டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் இருக்கான். அவன் வேற பார்த்த உடனே டிடெக்டிவ் கோ நீங்களா அப்படின்னு கேக்குறான். ஏன்னா அல்சைமர் டிசீஸால பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே மெமரி இழக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் அவனோட கண்ணுக்கு ஓனர் டிடெக்டிவ் சோ மாதிரி தெரியறாரு. அவன் கிட்ட கண்ண தவிர உனக்கு வேற ஏதாவது அடையாளம் தெரியுமா அவனை பத்தி அப்படின்னு கேக்குறாரு. அவனும் அவருக்கு 6 ஃபிங்கர் இருந்ததுன்ற மேட்டரை சொல்றான். இதை கேட்ட ஓனர் யாரா இருக்கணும்னு யோசிச்சுட்டு அந்த இடத்துல இருக்க ஒரு ரோஸ் பாக்குறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு அந்த டாக்டர் தான் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த ஓபியம் செடி இதே மாதிரிதான் இருந்திருக்கும். அந்த அசிஸ்டன்ட் சொல்றான் அவன் தான் கல்பெட் அப்படின்னு. சோ ஓனர் ஸ்கூட்டி எடுத்துட்டு ஸ்ட்ரீட்டா அந்த டாக்டரோட வீட்டுக்கு தான் போறான். டாக்டர் எனக்கு என்னாச்சுன்னே தெரியல ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த டாக்டர் அவனை கூட்டிட்டு போயிட்டு செக்அப் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். ஓனர் சீரியல் கிளர் பத்தி பேச்சு எடுத்த உடனே அந்த டாக்டர் பதட்டமாக ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் விடுங்க உங்க உடம்புக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு ஓனரோட பல்ஸ் அந்த டாக்டர் செக் பண்ணி பாத்துட்டு இருக்கும்போது அவன் கட்டாரல ஒரு தரும்பு இருக்கிறதா அவன் பாத்துறான். என்ன டாக்டர் அந்த கையில தான் ஆறாத விரல் இருந்தது போல அதை அறுத்து எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். உடனே அந்த டாக்டர் உஷாராயிடுறான். இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு போல அப்படின்னு. அதனால சைலண்டா நல்லூறு மாதிரி எந்திரிச்சு அங்க இருக்க ஒரு புல் எடுத்து அவன் மண்டையை அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். அப்புறம் அந்த ஓபியம் செடி எல்லாம் வச்சிருக்க இடத்துக்கு கூட்டு போயிட்டு அங்க ஒரு கதவை ஓபன் பண்ணி இவன் அந்த பொண்ணை கட்டி போட்டு இருக்க இடத்துக்கு கூட்டு போயிட்டு கட்டி போட்டு வைக்கிறான். அவன் அந்த இடத்த விட்டு போன உடனே அந்த பொண்ணு சத்தம் போட்டு அவனை கண்ணு முடிக்க வைக்கிறான். அவன் அந்த பொண்ணை பார்த்து நீ இங்கதான் இருக்கான்னு பயம் கலந்து ஆச்சரியத்தோட பாத்துட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணால பேச முடியல. இப்ப அந்த டாக்டர் அவன ஒய்ஃப் தூக்கிட்டு வந்து ஒரு பாத் டப்ல வைக்கிறான். அப்புறம் ஓனரை பார்த்து நீ இவளை பத்தி கவலைப்படாத அவளோட நாக்கு மறுத்து போச்சு அதனாலதான் அவளால பேச முடியல. இனி நைட்டோட அவ கை காலும் பேரலஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் வாழ்நாள் அவளால நடக்கவே முடியாது. என் ஒய்ஃப் மாதிரி எப்பவுமே வீல் சேர்ல தான் இருக்கணும். அதுக்கான கெமிக்கல்ஸ் எல்லாம் அவன் உடம்புல இவ்வளவு நாளா ஏத்திட்டு இருந்தேன். ஆனா நீ கவலைப்படாத அவளால ஃபீல் பண்ண முடியும் பார்க்க முடியும் ஏன் சாப்பிட கூட முடியும். அவ ஒரு நடப்பினமா மாறிடுவா. ஓனர் உன பார்த்து எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். உனக்கே தெரியும் ஒருத்த கூட சேர்ந்து ரொம்ப நாள் வாழ்றது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். நானும் என் ஒய்ஃபு ரொம்ப நாளா ஒன்னதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா எனக்கு அவ போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப இந்த பொண்ணுக்கு பண்ண மாதிரி என் ஒய்ஃபுக்கு பண்ணி அவளை ஒரு நடப்பினமா மாத்தன. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த டைம்ல தான் நான் இந்த பொண்ணை பார்த்தேன். என்னோட ஒய்ஃப் மாதிரியே இருந்தா அதனால நான் அவளை அடையணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். உனக்கு டவுட் வரல எதுக்காக அந்த மூணு பேத்தி நான் கொன்னேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க மூணு பேத்துக்கு இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணா இருந்தது. அதனால எனக்கு வேற வழி இல்லாம அவங்க மூணு பேத்தி கொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. அது மறைக்கிறதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி கொலை பண்ணனோ அதே மாதிரி பேட்டர்ல கொலைகள் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல தான் கார் ஆக்சிடென்ட் ஆகி செத்தவன் என்ன பாத்துட்டான். அதனால இந்த தொடர் கொலைகள் எல்லாம் அவன் பண்ண மாதிரி எவிடன்ஸ் மாத்தி வச்சிட்டேன். நீங்களும் முட்டாள் மாதிரி அவனே போய் துரத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அப்பதான் அவனை கொல்றதுக்கு எனக்கு சரியான சமயம் கிடைச்சது. சோ காரை விட்டு ஏத்தி அவனை கொண்டு முடிச்சிட்டேன்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அந்த ஓனர் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா எதுக்கடா உயிரோட இருக்க இப்பே செத்து தொலைஞ்சிடற அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த டாக்டர் ஓனரை பார்த்து நீ நல்ல மாதிரி நடிக்கிற காசு காசுன்னு ரெண்டுல இருந்தவங்களுக்கு நச்சரிச்ச வந்தானா நீ உன்னை கம்பேர் பண்ணமா நான் எவ்வளவு மேல்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை நினைச்சு இப்ப அந்த ஓனர் அழ ஆரம்பிக்கிறான். இப்ப அவன் ஒரு ரம்பத்தை எடுத்துட்டு வந்து அவன் ஒய்ஃபோட கையை அறுக்கலான்னு போகும்போது ஒரு கன்னோட சவுண்டு கேக்குது. அதை கேட்டவனே அவன் ரம்பத்தை ஆஃப் பண்ணிடுறான். என்னடான்னு பார்த்தா அந்த டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் கன் எடுத்துட்டு அங்க வந்து நிக்கிறான். எனக்கு தெரியுண்டா நீ தான் அந்த சைக்கோ கொலக்காரன் அப்படின்னு. இப்ப அவனை கன் பாயிண்ட்ல மிரட்டிக்கிட்டு ஓனரோட கட்டை அவுத்து விட்டுறான். அந்த ஓனர் அந்த பொண்ணோட கட்டி அவுத்து விட்டுட்டு தன்னோட கூட்டு போயிடறாரு. அந்த அசிஸ்டன்ட் நீங்க போங்க சார் நான் அவனை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிடுறான். கரெக்டா அவன் ரெண்டு பேரும் வெளியே போகும்போது இவன் ஆசிரியர் தூக்கி அவன் கையில ஊத்திடுறான். இதனால அவன் துப்பாக்கி தூரமா போயிடுது.
அப்புறம் அந்த டாக்டர் அசிஸ்டன்ட கழுத்து புடிச்சு நெரிச்சிக்கிட்டு இருக்கான். அதல இருந்து அவன் எப்படியே தப்பிச்சு அந்த டாக்டர கீழே தள்ளி மூஞ்சிலே மாறி மாறி குத்திட்டு இருக்கான். அந்த டைம்ல அந்த டாக்டருக்கு கன்னு கடிச்சிருது. அதை எடுத்து அவன் வயித்தை பார்த்தே சுட்டறான். அதுக்கு அப்புறம் துப்பாக்கி எடுத்து அந்த டாக்டர் எந்திரிக்கிறான். இன்னொரு வாட்டி அந்த அசிஸ்டன்ட பார்த்து சுடலாம்னு போகும்போது அவன் வைஃப் கண்ணாப்பின்னு கத்திக்கிட்டு இருப்பான். அதனால கன் எடுத்து அவள போட்டு தள்ளிடுறான். அப்புறம் தப்பிச்சு போன ரெண்டு பேர்த்த புடிக்கிறதுக்காக கன் எடுத்துட்டு விரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல அவங்க ரெண்டு பேரும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்ல போய் மறந்து நின்னுப்பாங்க. அந்த டாக்டர் இவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துருவான். அதனால ஓனர் அந்த பொண்ணு ஒரு இடத்துல பத்திரமா மறை வச்சுட்டு அந்த டாக்டர் போட்டு தள்ளதுக்காக அங்க இருக்க ஒரு கல் எடுத்துட்டு போய் அவன் அடிக்க பாக்குறான். ஆனா அதை தடுத்துறான். இப்ப ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஓனரால சண்டை போட முடியாது. அந்த டாக்டர் கிட்ட சரண அடைஞ்சிடறான். அவன் துப்பாக்கி எடுத்து ஓனரோட நெத்தியை பார்த்து குறி வச்சிட்டு இருக்கான். கரெக்டா அந்த டைம்ல ஒருத்த வந்து இட்டி உதைக்கிறான். அது யாருன்னா அந்த அசிஸ்டன்ட் தான். அப்புறம் ஹீரோ பார்த்து சாரி டிடெக்டிவ் சோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அவனுக்கு இன்னுமே ஓனரை பார்த்தா டிடெக்டிவ் சோ மாதிரி தான் இருக்கு. இப்ப அந்த டாக்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்ட அந்த டாக்டரோட கையில கண்ணு கிடைச்சிருது. அதை வச்சு ரெண்டு பேத்தையுமே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஓனர் கஷ்டப்பட்டு இப்படியோ அந்த துப்பாக்கி அவன் கையில இருந்து புடுங்கிறாரு. இப்ப அந்த அசிஸ்டன்ட் அவன் மேல ஏறி உட்காந்து அந்த டாக்டரோட வாயை அடிச்சு உடைக்கிறான். அது பத்தாதுன்னு பக்கத்துல இருக்க கல் எடுத்து அவன் தலையில போட்டு கொல்லலான்னு போகும்போது அந்த ஓனர் தடுத்து விட்டுறான். இதை பண்ணா உனக்கு அவனுக்கு வித்தியாசமே இல்லாம போயிடும். எனக்கு புரியுது, நீ 30 வருஷமா இவன் ஒருத்தனை கொள்றதுக்காக தான் என்னென்னோ விஷயத்தெல்லாம் தியாகம் பண்ணிருப்ப. ஆனா அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடக்கூடாது. இவன் எப்பயே கொன்றாத, இவனுக்கு நம்ம கண்டிப்பா சரியான தண்டனை வாங்கி கொடுத்துப்போம்னு சொல்லி அவனை சமாளப்படுத்துறாரு. அப்புறம் அந்த கல்ல தூர தூக்கி போட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான். இப்ப ஓனர் அழுதுட்டு அவன் கையை பிடிச்சி நீ ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்றாரு. அப்புறம் போலீஸ் வராங்க, அவன் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. அவன் வீட்டுல இருக்க அத்தனை ஓபியம் செடியுமே சீஸ் பண்ணி கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிடறாங்க. அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் டிடெக்டிவ் சோட கல்லறைக்கு போயிட்டு அவரோட பையனை பார்க்க போறான்னு வச்சிருந்த அமெரிக்கா நாட்டோட டிக்கெட் அங்க வச்சு கண் கலங்கி பிரேயர் பண்றான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல ஓனர் இருக்கான். அப்ப அந்த பொண்ணு அவரோட கையை பிடிச்சி என்ன காப்பாத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த சாண்ட்விச் கடைக்கார அம்மா வராங்க. ஒரு அப்பாவி பொண்ணை இவ்வளவு ரிஸ்க் எடுத்து காப்பாத்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் மேல அவளுக்கு ஒரு கண்ணாயிடுது. அப்படியே கட் பண்ணி தி சேஸ் அப்படின்ற அந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்துல இருக்க புரியாத ஒரே விஷயம், அல்சைமர் டிசீஸ் வந்தாவே எல்லா விஷயத்தையுமே மறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டெல்டியோட அசிஸ்டன்ட் எப்படி 30 வருஷம் கழிச்சோ அந்த டாக்டரோட ஃபேஸ் ஞாபகம் வச்சிருந்தான். அது ஏன்னா இவனுக்கு அல்சைமர் டிசீஸ் வரதுக்கு காரணமா இருந்த இன்சிடென்ட் டாக்டர் டிடெக்டிவ் சோ குத்தனது தான். அவன் ஃபர்ஸ்ட் சொன்ன பிளாஷ்பேக் படி இவன் போய் ஒண்ணு அந்த டாக்டரை விரட்டிட்டு இருக்க மாட்டான். சோக்காக கார்ல ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருப்பான். வேற எவனோ ஒருத்த வந்தா வந்து அந்த டாக்டர்கிட்ட இருந்து இவரை காப்பாத்துவான். அந்த சமயத்துல இவனுக்கு என்ன பண்றனே தெரியாது. அந்த அதிர்ச்சியில தான் இவனுக்கு இந்த அல்சைமர் டிசீஸே வந்திருக்கும். தன்னோட வாழ்க்கையில அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தின அவனை அந்த அல்சைமர் டிசீஸே தாண்டி அவன் ஞாபகம் வச்சிருந்திருக்கான். அண்ட் அந்த ஓனர் எதுக்கு அந்த பொண்ணை காப்பாத்துக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னா அந்த டிடெக்டிவ் கோ செத்ததுக்கு அப்புறம் இவனை ஒரு கெட்டவனா நினைச்சு வெறுத்து ஒதுக்குவாங்க. ஆனா அந்த பொண்ணு அப்ப கூட அவர்கிட்ட வந்து நான் இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அதுக்கு காரணம் நீங்க இல்லன்னு சொல்லுவா. அந்த டிடெக்டிவ் கோ சாவறதுக்கு நீங்க கண்டிப்பா காரணமா இருக்க முடியாது. நீங்க ரெண்டு விஷயத்துல ரொம்ப கராரான ஆள் தான். ஆனா நீங்க இதுவரையும் ரெண்டு தலைன்னு சொல்லி யாருமே அப்பார்ட்மெண்ட்ல வெளியே அமைச்சதே இல்ல. அந்த விஷயம் தெரியாம எல்லாமே உங்களை திட்டிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த செகண்டுக்கு அப்புறம் யாருமே புரிஞ்சுக்காத தன்னை ஒரு பொண்ணு இந்த அளவு புரிஞ்சு வச்சிருக்காது சொல்லிட்டு அவளை தன்னோட பொண்ணாவே ஏத்திருப்பாரு. அதுக்காக தான் அவர் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருப்பாரு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சோ அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோக்கு ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சேனலோட எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நாங்க கண்டிப்பா வீடியோ போறதை நிறுத்த போறது கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.